ஹாய் காய்ஸ், நான் உங்கேஷ். இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் இன் தி வேர்ல்டு. அதாவது 46 வயசான மோஸ்ட் ஹேண்ட்ஸம் இன் தி வேர்ல்டு தான் பார்க்க போகிறோம். 46 வயசில் யாராவது ஹேண்ட்ஸமாக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு ஹிருதிக் ரோஷன். கண்டிப்பாக இவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அண்ட் இவருடைய வாழ்க்கை, இவருக்கு என்னடா வந்து கஷ்டம் இருக்க போது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே என்ன கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்போம். அண்ட் இவருடைய வாழ்க்கையில் இவர் கடந்து வந்த கடினமான பாதைகள், இவருடைய வந்து நிஜ லைஃபாக இருக்கட்டும் இல்லை ஃபிலிம் லைஃபாக இருக்கட்டும், ரெண்டையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி இருக்கிற நியூஸஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ டாபிக்ல போலாம். ஹிருதிக் ரோஷன் 10 January 1974 இவர் பிறக்கிறாரு. அண்ட் இவருடைய அப்பா வந்து ராகேஷ் ரோஷன், மிகப்பெரிய ஒரு டேரக்டர். இவர் தாத்தா வந்து ஒரு மியூசிக் டேரக்டர். ஸோ இவருடைய ஃபேமிலியே வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஃபேமிலி. ஸோ இவருக்கு வந்து ஃபிலிமுக்குள்ளே போகிறது கஷ்டமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க அப்பாவுக்கு வந்து இவர் ஃபிலிமுக்குள்ளே போகிறது ரொம்பவே இஷ்டம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்கு இந்த கட்ட விரலுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விரல் இருக்கும். ஸோ இதனால் ஸ்கூல் டைம்ஸில் வந்து நிறையவே வந்து கேலி கிண்டலுக்கு ஆளான ஒரு ஆள். இன்னொரு விஷயம் அவருக்கு தடையா இருந்தது என்னன்னா, அவருடைய டயலாக் டெலிவரி. அதாவது என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு திக்குவாய், சின்ன வயசுலேருந்து அவருக்கு ஒரு திக்குவாய். அண்ட் அதுக்கும் சில பல கிளாஸஸ்லாம் போய் தான் வந்து அவர் தன்னுடைய நாக்கை சரிப்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க அம்மாவுக்கும் இவங்க அப்பாவுக்கும் வந்து ரொம்பவே சண்டை. சண்டையில் வந்து இவங்க அம்மா வந்து இவங்க ஹிருதிக் ரோஷன் வந்து இவங்க அம்மா கிட்ட வளர்றாரு. அண்ட் இவங்க அப்பா தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. ஸோ இவருடைய லைஃப்லையும் இந்த ப்ராப்ளங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் என்ன ப்ராப்ளங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பாவுக்கு இவரை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வர விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால, இவங்க தாத்தாவுடைய ஈடுபாடுன்னு பேரில், அதாவது ஹிருதிக் ரோஷனுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ 4 வயசுலேருந்தே படங்களில் சின்ன சின்ன ரோல்களில் நடிக்க வைக்கிறாரு. அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1993 இந்த 1993 வந்து அவங்க அப்பாவுடைய வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக அவர் வந்து ப்ரொமோஷன் ஆகிறாரு. ஸோ இந்த அசிஸ்டன்ட் டேரக்டரில் ஒரு 2-3 படங்கள் பண்ணுறாரு. பண்ணிட்டு அவருக்கு 20 வயசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயினால் பாதிக்கப்படுறாரு. அந்த நோய் என்ன ஆகுது அப்படின்னா, வந்து முதுகு அப்படி வளைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தினால வந்து 20 வயசில் பாதிக்கப்படுறாரு. ஸோ டாக்டர்ஸ்லாம் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இனி உங்களால் டான்ஸே ஆட முடியாது, நீங்கள் வந்து எலும்பி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் இப்போவும் வந்து இந்த ஒரு விஷயத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, 20 நிமிஷத்துக்கு மேலே அவர் ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ப்ராப்ளம்ஸுக்கு நடுவில் வந்து 1994 வந்து ராகேஷ் ரோஷன், அதாவது ஹிருதிக் ரோஷனுடைய அப்பா வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு. அது கஹானா பியார் ஹே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அண்ட் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிருதிக் ரோஷனை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஷாருக் கான் கிட்டே போய் கேட்குறாரு. ஷாருக் கான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு. அண்ட் மறுபடியும் சல்மான் கான் கிட்டே போய் கேட்குறாரு. சல்மான் கான் வந்து, இந்த நீங்கள் சொல்ல கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுற பையன் தான் வேணும், ஸோ வந்து என்னால் அது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொல்லிட்டு சல்மான் கான் தான் வந்து ஹிருதிக் ரோஷனுடைய அப்பா கிட்டே, நீங்கள் கையிலே வந்து தங்கத்தை வச்சுட்டு எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிருதிக் ரோஷனை அந்த படத்தில் நடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் ஹிருதிக் ரோஷனும் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆகுது. ஸோ அந்த டைமில் தான் ஹிருதிக் ரோஷன் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்குது. அதாவது என்னென்னா, மொதல் படத்துலேயே வந்து ஒரு ஷாருக் கான் சல்மான் கான் ரேஞ்சுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டராக ஆக்கி விட்டுறாங்க. அண்ட் அவருடைய லுக் எல்லாமே, அவர் ஏற்கனவே வந்து ஹேண்ட்ஸம், ஸோ அவருடைய லுக்குனால ஏகப்பட்ட ஃபீமேல் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள் வந்து அவரை எவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சாங்களோ அந்த அளவுக்கு கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ வந்து ஒன் டைம் ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா, எல்லா பேப்பருமே வந்து ஒரு அன்லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது ஒரு டைம் தான் வந்து இவருடைய படம் ஜெயிக்கும், இனி எல்லாமே ஃப்ளாப் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமும் தன்னுடைய விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் மறுபடியும் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் கோயி மில்கையா அப்படிங்கிற ஒரு படம் இறங்குது. அண்ட் அந்த படத்தில் வந்து ஒரு மூளை சுவாதீனம் இல்லாத ஒரு கேரக்டரும் நடிக்கிறாரு. அண்ட் அந்த படம் வெளியானதுக்கப்புறம் தான் ஹிருதிக் ரோஷன் மாதிரி நடிக்கிறதுக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் தூமா இருக்கட்டும், இல்லை கிருஷா இருக்கட்டும், இல்லை ஜோதா அக்பரா இருக்கட்டும், இல்லை பேங் பேங்கா இருக்கட்டும், வரிசையாக ஹிட் எல்லாமே அடிக்கிறாரு. கிருஷில் வந்து ஒரு 4 பாட்டு வருது, தூம்ல 2 பாட்டு வருது, எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கிறாரு. ஒரு ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஆக்டராக வளர்ந்து வர்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஃபிலிம் டெடிக்கேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அதாவது குசாரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்கிறாரு. ஆனால் அந்த படத்தில் வந்து அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே குண்டா காட்டுற ஒரு கேரக்டர். ஸோ
அவருடைய வந்து ஹிப் சைஸ் வந்து 38 அந்த அளவுக்கு வந்து அவருடைய உடம்பை வந்து அவர் ஏற்றிக்கிறார். ஏற்றி வந்து குண்டா இருக்கிற ஆளாட்டு காட்டுறாரு. அண்ட் ஒரு 7 வாரம் டைம் இருக்கு, மறுபடியும் கிறிஸ் படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அந்த 7 வாரத்தில் வந்து அவருடைய ஹிப் சைஸ் வந்து 38 to 30 மாற்றணும். ஸோ அந்த 7 வாரத்தில் தன்னுடைய ஒர்க் அவுட் மூலமாக வந்து அந்த 7வது வாரம் முடிகிறப்போ வந்து அவருடைய ஹிப் சைஸ் 30. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து என்ன சொல்றது, ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க. இப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருந்த லைஃப்பில் 2000 வந்து அவருடைய மேரேஜ் நடக்குது. அண்ட் மேரேஜில் வந்து தன்னுடைய சூசன் கான் அப்படிங்கிற தன்னுடைய வந்து ஃப்ரெண்டையே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் 2010 அவங்களுக்கு வந்து சண்டேல வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அண்ட் 2014 வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுது. அண்ட் டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த கொரோனாவில் வந்து எல்லாரும் வந்து ஸ்டே ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு வீட்டில் போனதுனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தது. அதை பற்றி அஃபிஷியலாக கிளியராக தெரியல. அண்ட் இவருக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது நான் ஒரு ஹிந்தி படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அதாவது தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா வந்து ஹிருத்திக் ரோஷனுடைய படத்தை மட்டும்தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ தூரம் எனக்கு அவரை பிடிக்கும், நானும் அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அவர் நடித்த படத்தில் என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.